உங்களுக்காக சென்னை டிரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசத்தல் டிவி. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் ஆன் தி வே. பை. உங்ககிட்ட இத சொல்லியே ஆகணும். சீக்கிரம் சொல்லுங்க. அத எப்படி சொல்றதுன்னு தெரியல. வாயால தான் சொல்லணும். சொல்லுங்களே. ஓகே சொல்றேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தயவு செஞ்சு என் அப்பாவா ஏத்துக்குவீங்களா? உனக்கு ஐ லவ் யூ சொல்லணும்னு ஆசையா இருக்கு. வயசு ஆயிடுச்சு. சாரி வரட்டுமா? தேங்க்யூ பாய். ஐ லவ் யூ மைக்கேல். ரியலி? அப்போ கார்த்திக் சாருக்கு ஐ லவ் யூ சொல்லலையா? ஏய் அடிதான் வாங்க போறீங்க நீங்க. ஐ காதலிங் யூ. Even when I saw Michael, na chamma chamukku na ivanga vandha nalla alagana shirt ella potu vandirkeenga appadiye I was like full flat already. So unmaya really nice. Again, once again, Michael, I love you da. Me too. But nama pooja oda sportiveness irukla idhula kuda onna manga cat paala kudichircha illa kekkama than kudichichu மாடுகிட்ட பேசி பாப்பமே அப்படின்ட்டு மாடுகிட்ட போய் விருகுன்னு போய் புட் சட்னி அப்படின்னு தெரியும். அது புதக்குன்னு சாணியை போட்டுருச்சு. ஆப்பிள் ஸ்வீட்டா மாம்பழம் ஸ்வீட்டா அப்படின்னு இருக்கான். அந்த பையன் படார் இருந்துருச்சான். ரெண்டுமே ஸ்வீட் இல்லை டீச்சர், ஃப்ரூட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் நாகேஷ் பிரதர்ஸ் பேசுகிறோம். என் பேர் நாகேஷ் செல்லக்கண்ணன். என் பேர் நாகேஷ் பழனிக்குமா. நிறையா சேனலில் பார்த்துருப்பீங்களே டிவியில். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளவோ எபிசோடில் இருக்கும்போது எல்லா எபிசோட்லேயுமே உட்காந்து தான் கைத்தட்டி பார்த்துருப்பீங்க. இந்த எபிசோடில் எல்லோரும் நின்று கைத்துட்டாங்க. அப்படி என்ன பண்ணீங்க அப்படின்னா இவர் வாயெல்லாம் புண்ணாக இருக்கும். நான் கேட்டேன் ஒரு ஷோக்கு கூட்டு போயிருக்கும்போது ஏன் வாயெல்லாம் புண்ணாக இருக்குன்னு. பீடி உள்ளே வச்சு நாகேஷ் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி அடிச்சு சொன்னேன். எரிகிற நெருப்பை வாய்க்குள்ள வைக்கணும் அப்படின்னா உண்மையிலே இது சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. அது அபாரம். சிரிக்க மறந்த இமைக்க மறந்த காமெடி இதெல்லாம். இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸுக்காகவே இந்த எபிசோட் வரைக்கும் 100 வாட்டி பார்க்கலாம். இந்த மாதிரி எபிசோட் கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக ஆதரவு தரணும் சொல்லி எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அது கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. உலக தொலைக்காட்சியாம் சன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அசத்த பூதியார் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய நிகழ்ச்சிக்கு நீதிபதிகளாக அமர்ந்து கொண்டிருக்கும் மதன் பாப் சார் அவர்களுக்கும் பாஸ்கி சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நம்முடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் உஷா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் நம்முடைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் அன்பு நடிகை அனைவருக்கும் பிடித்த அழகிய நடிகை பூஜா அவர்களை வருக வருக என வரவேற்று சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? ஒரு சின்ன குழந்தை சார், அந்த குழந்தை கிட்ட ஒரு பொம்மை கொடுக்கும்போது பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கு. திடீர்னு அந்த குழந்தைக்கு அந்த பொம்மையை பிடிங்கிட்டா திடீர்னு அழுவோம். திருப்பி கொண்டு போமா அழ நிறுத்தும். திருப்பியும் அதை பிடிங்கிட்டா அழுவோம். திருப்பி கொண்டு போமா சிரிக்கும், அழுத விளையாடும், ஜாலியாக விளையாடும். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு பதிலாக ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு ஆம்புலன்ஸோட சைலன்சர் வந்து அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு பதிலாக அந்த பொம்மையை கொண்டு போகும்போது அந்த சைலன்சர் அந்த குழந்தைக்கு பதிலாக எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கும், அந்த குழந்தையாக இருந்திருக்கும், அந்த குழந்தையாக வாழ்ந்துருந்தால் எப்படி இருக்கும், அந்த சவுண்ட் எஃபெக்டில் செஞ்சு காட்டுவோம். பொம்மையை கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தை பொம்மையை புடுங்கிட்டாங்க, கிட்ட கொண்டு போறாங்க.
அமைதியாகுது. திருப்பி தூரமாக கொண்டு போகிறாங்க, திருப்பி கையில் கொடுக்குறாங்க. சார், இப்போ வந்து இப்போ ஒரு ட்ரெயின் வந்து இருக்குது, அந்த ட்ரெயினோட சவுண்டுக்கும் ஹார்பரில் இருக்க அந்த கப்பலில் அடிக்கிற ஆர்னோட சவுண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் இருக்கும்? ட்ரெயினில் ஆர்ன் அடித்தா இப்படி கேட்கும். இது ஹார்பரில் அந்த கப்பலில் வர ஆர்ன் சவுண்டு. பழைய காலத்து பல்லவன் பஸ்ஸுக்கும் இந்த காலத்து பஸ்ஸுக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்து பஸ் வந்து நல்லா வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதால் அந்த மோட்டார்ஸ்லாம் இப்படி தான் வேலை செய்யுது. இதே பழைய காலத்து பல்லவன் பஸ் எப்படி போயிருக்கும் சார்? ஆட்டோல ஹார்ன் அடிப்பாங்கல்ல, அது எப்படின்னு சொல்லுவார் பாருங்களேன். ஆட்டோ ஹார்ன் நார்மலா ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி தேங்க்யூ மேடம். சார், இப்போ மேடம்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு கான்செப்ட். மேடம் கூட நடித்த ஹீரோஸ் இல்லாமல் நடிக்காத பழைய ஹீரோஸ் புது ஹீரோஸ்லாம் மேடம்க்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா எப்படி பண்ணியிருக்கீங்க? சின்ன கற்பனை, நல்ல ஐடியா சார். முதல்ல நம்ம விஎஸ் ராகவன் சார் மேடம்க்கு ப்ரப்போஸ் பண்ண வர்றாரு. ஹாய் பூஜா, சொல்லுங்க. உங்ககிட்ட இதை சொல்லியே ஆகணும், சீக்கிரம் சொல்லுங்க. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, வாயால் தான் சொல்லணும், சொல்லுங்களேன். ஓகே சொல்கிறேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு என்னை அப்பாவா ஏற்றுக்குவீங்களா? அடுத்ததாக நம்ம கார்த்திக் சார் வந்து மேடம்க்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஹலோ, ஐ பூஜா, உன்னை ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ட்ரை பண்ணேன், பட் முடியல. தினிமலை தியேட்டரில் தான் பார்த்தேன், ஒரே ஒரு நாள் நேரில் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, பார்த்துட்டேன், போயிட்டு வரட்டுமா? தேங்க்யூ, பாய். மறுபடியும் கூப்பிட்டீங்களா? இதை தான் எதிர்பார்த்தேன், எல்லாரும் அதை தான் எதிர்பார்த்தாங்க. என்ன சைலண்டாக போடுறாங்கன்னு, மற்றவங்க மாதிரி இவங்களை நான் அப்பாவாக இருக்கணும், வீட்டுக்கு சாப்பிட போங்கன்னு கூப்பிடல. ரியலி ஐ லைக் யூ, பிகாஸ் உனக்கு ஐ லவ் யூ சொல்லணும்னு ஆசையாக இருக்கு, வயசு ஆயிடுச்சு, சாரி வரட்டுமா? தேங்க்யூ, பாய். சரி, நான் ஐ லவ் யூன்னு சொல்ல முடியல. ஓகே, ப்ளீஸ் டெல் மீ ஐ லவ் யூ மைக்கு. ரியலி? அப்போ கார்த்திக் சார் கையில போய் சொல்லலையா? ஏய், அடிதான் வாங்க போறீங்க நீங்க. ஓகே, மீ டு ஐ லவ் யூ மேடம். டிஎஸ் பாலி அவர்கள் மேடத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாருன்னா எப்படி இருக்குன்னு ஒரு சிறிய கற்பனை. ஆட்டேங்க அப்பா பப்பா பப்பா, இந்த உலகத்துல எத்தனையோ அழகா பாத்திருக்கேன்ப்பா, அழகா பாத்திருக்கேன்ப்பா, ஆனா இந்த பூஜா மாதிரி ஒரு அழக தில்லானா மோக நம்மால் படத்துல கூட பார்த்தா, படத்துல கூட பார்த்தா நல்ல கண்டம், நல்ல கண்டம். ஆட்ட பூஜா கிட்ட எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? அவங்களோட முகத்தோட அழகு மட்டும் இல்லப்பா, அகத்தோட அழகு, அதை விட தமிழ் அழகா பேசுற அழகு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நெல்லகல கண்டம், நெல்லகல கண்டம், வாழ்க்கை வளப்படும். வரட்டுமாமா? ஐயா, இது வந்து ப்ரப்போசலே ஆகலையே, நீங்க சொல்ல வர சொல்ல வேண்டிய விஷயம் நீங்க சொல்லலையே. நான் சொல்ல வந்த விஷயம் என்னமோ உள்ளுக்குள்ளதாம இருக்கு. எதுக்கு சொன்னா தப்பா நினைச்சிருவோன்னு ஒரு பக்கம் கிடுக்கிடுக்கு நிக்கப்பா, கிடுக்கிடு நிக்கப்பா. கட்டாயமா இல்ல, அட சொல்லட்டுமா? ஐ காதலிங் யூ. விஎஸ் ராகவன் அப்பா, இவர் பெரியப்பா, சொல்ற ஒரு சித்தப்பா, நோட் பண்ணீங்க. நன்றி, 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 வெல்டன். இதில் ஆக்சுவலாக உங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல் நல்லாயிருக்கும், பட் நம்ம பூஜாவோட ஸ்போர்ட்டிவ்னஸ் இருக்குல்ல, இதில் கூட ஒன்னமாங்க அப்படி இருந்து பர்ஃபார்ம் பண்ணி சாதாரணமாக வரும்போது சில பேர் ஐசோலேட் ஆகிடுவாங்க. அதுவும் இங்கே வந்து நிறைய வந்து ஆண்கள் இருக்கும் பொழுது அப்படி இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப ஃப்ரீயாக, நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமரோட, நீங்கள் தான் இன்றைக்கி அசத்தல் மன்னி. ஆக்சுவலாக
ஆமாம் பூஜா, வந்து நீங்கள் யோசிக்கிறது வந்து இல்லை, எங்கே நம்ம பேசணுமா இந்த இடத்துல பேசக்கூடாதெல்லாம் யோசிக்காம நீங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஜாலியாக எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருந்தீங்க இங்கே, அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது இல்லை சார், என்னன்னா எனக்கு வந்து உண்மையாக இந்த அட்மாஸ்ஃபியர் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஐம் நாட் நர்வஸ், எனக்கு வந்து நர்வஸ் நான் ஒரு பதட்டம் ஒன்றுமே இல்லை. ஐ எம் என்ஜாயிங் இட். உண்மையாக நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், ஃப்ரம் மை ஹார்ட் ஐம் என்ஜாயிங் எவ்ரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப. ஆனால் ஈவன் வென் ஐ சா மைக்கில்னா சம சமக்குன்னா நீங்கள் வந்து நல்ல அழகான ஷர்ட் எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க, அப்படியே ஐ வாஸ் லைக் ஃபுல் ஃப்ளாட் ஆல்ரெடி. ஸோ உண்மையாக ரியலி நைஸ் அண்ட் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் கூட. ஐ திங்க் அந்த அந்த இனிஷியலி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் அந்த ஆட்டோ அண்ட் ஆல் தஸ் திங்ஸ் பண்ணிங்கள, அது வந்து எவ்வளோ, பிகாஸ் I think you have to have a lot of breathing strength, illa your lungs have to be strong, and illana abdiye thale sutthum kandipa illaya, but neenga vandu avlo alaga panninga and the mimicry kuda enakku enna solradhu adikadi vara pore nenikiren unga ivaru palaga aarambichapram pala pengalukku thale sutthudhu po illa illa ivarke raathri 10 manikku mela thale sutthum excellent thank you ena sadharana varavangaloda participation evlo irukko அவ்வளோக்கு அவ்வளோ ஷோ வந்து இன்னும் வந்து கிராண்டியராக இருக்கும். ஆக்சுவலி ஒன்ஸ் அகைன் ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ தேங்க்யூ சார். அண்ட் அகைன் ஒன்ஸ் அகைன் மைக்கேல், ஐ லவ் யூ டா. மீ டூ. வண்டர்ஃபுல், கீப் இட் அப். தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. மக்களின் அசத்தலை தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் வித்தியாசமாக அசத்த வராங்க நீதி. லெட்ஸ் வெல்கம் ஹர் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். தொலைக்காட்சி சரித்திரத்தில் ஒரு புதிய சகாப்தத்தையே படைத்து கொண்டிருக்கும் எங்களது சன் டிவியின் அசத்த போவது யார் நிகழ்ச்சியின் ஜட்ஜஸ் மதன் பாப் மற்றும் பாஸ்கி சார் அவர்களையும் வணங்கி, மற்றும் நிகழ்ச்சியின் தொகுப்பாளினி அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லிவிட்டு, எங்களது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் எங்களது கொடியிடை அல்பூஜா அவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லிவிட்டு நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? அவசியம் போகலாம். இன்னைக்கு என்ன செஞ்சு அசத்த போறீங்க? ஸ்டாண்டப் காமெடி. ஸ்டாண்டப் காமெடி, வண்டர்ஃபுல், கோ அஹெட். நகைச்சுவை அப்படின்ற ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா எல்லா இடத்துலையுமே நகைச்சுவை அப்படின்றது பரவி இருக்கு. ஆனால் நகைச்சுவை எங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பள்ளி பருவத்தில். ஒன்றும் இல்லை, கிளாஸில் டீச்சர் பாடம் நடத்திட்டு இருக்காங்க. பாடம் நடத்ததுக்கப்புறம் கொஞ்சம் இடைவேளை வரும்ல, அந்த அம்மா உட்காந்துருக்கிறப்ப இந்த பையன் விறுவிறுன்னு போனான். டீச்சர், எங்கள் வீட்டில் பூனை பாலை குடிச்சிருச்சு அப்படின்னா உடனே இந்த அம்மா, என்னடா கேட்டு பாலை குடிச்சிருச்சா? இல்லை, கேட்காம தான் குடிச்சிச்சு. இப்படி தான் அடித்தட்டு மக்கள்லேருந்து ஆங்கிலம் வளரும்னாங்க. ஒருத்தர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், பால் கறந்துக்கிட்டு இருந்தார். சரி, நம்ம மாடுக்கிட்ட பேசி பார்ப்போமே, மனுஷங்கிட்ட பேசினா தான் ஒத்துக்க மாட்டாங்க, நம்ம ஒரு பேருக்கு ரொம்ப தெளிவானவங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, மாடுக்கிட்ட பேசி பார்ப்போமே அப்படின்ட்டு மாடுக்கிட்ட போய் விறுவன் போய் புட் சட்னி அப்படின்னு தெரியும், அது புதக்குன்னு சாணியை போட்டுருச்சு. அதாவது இடம் பொருள் ஏவலறிஞ்சு பேசணும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான். சென்னையில் கேட்கவே வேணாம், லவ்வர்ஸ் அப்படின்னா மெரினா பீச் நிறைய அப்படி டபுள் டபுளாக டபுள் டபுளாக பார்க்கலாம். அழகான காதல் ஜோடி ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. ஐயோ ஐயோன்னு இருந்திருக்காவ, ஏன்டி எது கலர்ற? ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா பார்த்துப்பிட்டாரு. ஒய்யோ, அப்புறம் என்னாச்சு? வாங்க நம்ம ஓடி போய் மோதிரம் மாற்றிக்கிடுவோம். ஒய்யால முகரையை பேத்து போடுவேன். ஏன் மோதிரம் 8 கிராம், ஓ மோதிரம் 2 கிராம், ஓடியே பேருந்துருக்கேன். இப்போ இருக்கிற காதலர்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. இப்படி தான் பார்த்துக்கோங்க, ஒரு 2 லவர்ஸ் உட்காந்து அந்த நாப்பில் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. சொல்லியிருக்கா, எங்கே எங்கள் அப்பா பார்த்துட்டாரு, மறுபடியும் உங்கள் அப்பா வந்துட்டானா? இல்லை. அப்புறம் என்ன செய்யறது? ஒன்றும் இல்லை, என்னதாண்டி சொன்னார்? ஒன்றும் இல்லை, இந்த சுண்டல்காரனுக்கு இருக்கிற கடனை அடைச்சிட்டு போச்சு. எங்கெல்லாம் கடன் மிச்சம் வச்சுருந்துருக்கேன். இதே மாதிரி அடுத்தாப்பில் பார்த்தா இன்னொரு 2 காடல் ஜோடி உட்காந்துருந்துருக்காங்க. அந்த 2 ஜோடி பேசிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க அப்பையும் பார்த்துட்டேன். ஐயோ, எங்கள் அப்பா பார்த்துட்டாரே இருந்திருக்கா. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லை, ஒரு 1000 ரூபா கைமாத்தா வாங்கிட்டு சொன்னார். ஒருத்தர் இப்படி தான் என்ன பண்ணியிருந்திருக்காரு, ஒரு டிராஃபிக் போலீஸ் வந்து அங்கே நின்றுட்டு இருந்திருக்காரு. இப்படி குருவும் பார்த்துருக்கேன், என்னடா அந்த பையன் திரு முழிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பக்கத்தில் போய், ஏப்பா எங்கவா, என்ன அந்த பொண்ணை பிடிச்சி நீ பாட்டு தண்ணிக்குள்ளே தள்ளி விட்ட? ஒன்றும் இல்லை, அடிக்கடி என்கிட்ட வந்து நான் முழுகாமல் இருக்கேன் முழுகாமல் இருக்கேன்னா. சரி, முழுகிட்டு போன தள்ளி விட்டேன். மருத்துவமனையிலலாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். அதுவும் அந்த துறையிலே இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும். என்னென்னா, வேகமாக ஒருத்தர் ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு ஓடி வந்திருக்காரு. ஐயோ, காப்பாற்றுங்க டாக்டர், காப்பாற்றுங்க அப்படி இருந்திருக்காரு. அவர் உடனே வேகமாக அந்த பாடி இப்படி டச் பண்ணி பார்த்தாரு, கையை தொட்டு பார்த்தாரு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்றிருக்கலாம். அறிவு கட்டவன் அவனுக்கு ஆக்சிடென்டாக 10 நிமிஷம் தான் ஆச்சு. அப்போ எப்படி 1 நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வர்றது? அந்த டாக்டரை பார்த்துக்கோங்க, அவ்வளவு தெளிவாக இருந்திருக்காரு. அதை தான் விட்டுவிட்டு நம்ம கொஞ்சம் அப்படியே வந்தோம் அப்படின்னா, இந்த பிள்ளைங்க பண்ணுற காமெடி அதை விட ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் கொஞ்சம் வளர்ந்துச்சுங்க அப்படின்னா கொஞ்சம் அறிவு ரொம்ப குறுக்கூட வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படிதான் கிளாஸில் சயின்ஸ் டீச்சர் வந்து எப்படி இருக்கும், ஆப்பிள்னு அது எப்படி இருக்கும், ஆரஞ்சுன்னு அது எப்படி இருக்கும், அது இவ்வளவு இனிப்பாக இருக்கும்னா அந்த அம்மா சொல்லி பாடம் நடத்திட்டு இருந்திருக்காங்க. படாரணம் எந்திரிச்சாங்க டீச்சர், நம்ம ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்கோம், ஒரு 2 கேள்வியை பயப்பிள்ள கேட்டுரும் அப்படின்னு அந்த அம்மா என்ன சொல்லியிருந்திருக்காங்க, சரி ஆப்பிள் ஸ்வீட்டா மாம்பழம் ஸ்வீட்டா அப்படின்னு இருந்திருக்கான். அந்த பையன் படார இருந்துருச்சான், ரெண்டுமே ஸ்வீட் இல்லை டீச்சர், ஃப்ரூட்ஸ். அவன் மாணவர்கள் மட்டுமல்ல,
சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு குழந்தைங்களே இந்த நகைச்சுவை அப்படின்றது அங்கங்கே செதறி கிடக்கு. அதை நாம தான் எடுத்துக்கணும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மூணு பேரை தான் நம்ம கிரேட் அப்படின்னு நம்மளோட ஹிஸ்ட்ரி அதாவது வரலாற்றை சொல்கிறோம். யாருன்னு கேட்டிங்கன்னா, அக்பர் த கிரேட், அசோகா த கிரேட், அலெக்சாண்டர் த கிரேட். எதுக்கு சொல்ல வரேன்னா, மனிதநேயத்தை மட்டுமே வளர்க்கக்கூடிய ஒரே நோக்கில் நகைச்சுவையை வளர்த்து கொண்டிருக்கும் ஒரே நிகழ்ச்சி எங்கள் அசத்த போவது யார் நிகழ்ச்சி தான் என்பதால் அசத்த போவது யார் நிகழ்ச்சி இஸ் த கிரேட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நன்றி நன்றி. நீதி நீதி என்ன நியாயம், வித்தவுட் ஃபர்கெட்டிங் எனி திங், அவ்வளோ அழகாக நீங்கள் எல்லாம் சொல்லி என்ன அப்படியே பார்த்தா ஆஹா எனக்கு கூட இப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் ஒரு ஒரு தோணிடுச்சு எனக்கு. ரொம்ப நல்லா நீ லுக்கிங் வெரி ஸ்வீட், ஒரு ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி இருக்கீங்க எனக்கு. வெரி நைஸ்பா, ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ, ஐம் வெரி ப்ரவுட் டு பி அ வுமன் டுடே. நீங்கள் கூட அங்கே அங்கே நின்றுட்டு இருக்கீங்க. ஸோ யூ ஆர் ரெப்ரஸன்டிங் ஆல் ஆஃப் அஸ் இல்லையா? ஸோ குட் குட் வெரி குட், ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐ லவ் யூ வெரி மச். ஐ லவ் யூ டூ மேம். நன்றி நன்றி நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.